இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இந்த வாரத்திற்கான பலாபலன்களையும் பஞ்சாங்க விவரங்களையும் விசேஷ தினங்களையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 9ஆம் தேதி வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி அன்று சுக்லபக்ஷ ஷஷ்டி, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நகரத்தார் பிள்ளையார் நோன்பு, 12/12 ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரளய கல்பாதி வியதிபாத சார்த்தம், சன்னவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள், 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கார்த்திகை மாதத்தினுடைய 4வது சோமவாரம், கார்த்திகை மாதம் 28 செவ்வாய்க்கிழமை, 14 டிசம்பர் அன்று சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி அன்னைக்குதான். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எந்தெந்த மாதிரியான கிரக நிலைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை ரிஷபராசியில் ராகு, விருச்சிக ராசியில் சூரியன், செவ்வாய் கேது, தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சுக்கிரன் சனி, கும்பராசியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் உங்களுக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. அப்புறம் இந்த முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க, அதை நான் ஏன் இதில் ஆரம்பத்திலேயே நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னா, பைரவர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எப்போதுமே காற்று ராசிகளில் பிறந்தவர்கள், மிதுனம், துலாம், கும்பம், ஒன்று இந்த லக்னங்களோ அல்லது இந்த ராசியிலோ, மிதுன ராசியோ, துலா ராசியோ, கும்பராசியோ, மிதுன லக்னமோ, துலா லக்னமோ, கும்ப லக்னமோ, இந்த ராசியிலோ அல்லது லக்னத்திலோ பிறந்தவர்கள் காவல் தெய்வ வழிபாடு பண்ணுவது உத்தமோத்தமம் அப்படின்னு நாம் அடிக்கடி பதிவு பண்ணியிருக்கோம். இந்த காவல் தெய்வ வழிபாட்டிலும் மிக மிக ரொம்ப நல்ல பரிகாரம் எதுன்னு பார்த்தோம்னா பைரவர் வழிபாடு ரொம்ப உத்தமோத்தமமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பைரவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, மிளகு தீபம் போடலாம். ஒரு 12 கருப்பு மிளகு எடுத்துட்டு 1-2 தட்டிட்டு சிவப்பு துணியில் கட்டி இழுப்பை எண்ணெயில் முக்கி, நம்ம எப்படி சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறோமோ அது மாதிரி இதை நாம் பண்ணலாம். இது சிவன் ஆலயங்களில் எழுந்தருளி இருக்கு அருள்வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் நாம் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே தாராளமான முறையில் பண்ணலாம். சில பேர் இந்த வீட்டில் வந்து தீபம் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய விஷயம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் எல்லா பரிகாரமும் நம்ம வீட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எந்த ஒரு கோவில்கள்லாம் அப்போவும் இருந்தது, பட் இந்த அளவுக்கு வந்து கோவிலில் போய் தான் பண்ணணும் அப்படின்லாம் எதையுமே சொல்லப்படலை. ஒன்றே ஒன்று, இந்த முன்னோர்கள் வச்சு பரிகாரம், இந்த திலஹோமம், இந்த மாதிரியான பிரதமையை வந்து ஆவாகனம் பண்ணி வைக்கக்கூடிய பரிகாரம் மட்டும் ஒன்று மாட்டுத் தொழுவத்தில் பண்ணுவோம், இல்லை நீர்நிலையில் பண்ணுவோம். மற்றபடி எல்லா பரிகாரங்களும் வீட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த எலுமிச்சம்பழ விளக்கு தாராளமான முறையில் வீட்டில் போடலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் வீட்டில் தான் எல்லா பரிகாரமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மிளகு தீபம் நாம் பைரவருக்கு கோவிலில் போய் போடலாம், இல்லை நம்ம வீட்டிலையே நாம் வந்து பண்ணலாம். அது மாதிரி பைரவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வரடி, செவ்வரடி மாலை கட்டி பைரவருக்கு ரொம்ப நம்ம வந்து சாற்றலாம், அது வழிபடலாம். அப்புறம் சில பேர் தேங்காய் தீபம் போடுறாங்க, எல்லாம் நம்மளுடைய விருப்பத்தை சார்ந்து தான். என்ன ஒன்றுனா பைரவர் வழிபாடு நாம் செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர நான் இது நிறைய செலவு பண்ணி பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் சுவாமிகிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ நாம் ஒரு 10 ரூபா செலவு பண்ணி அருகம்புல் மாலை கட்டி விநாயகருக்கு போடுறதும் ஒன்று தான். ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம விநாயகருக்கு கணபதி ஹோமம் பண்ணுறது சுவாமியினுடைய பார்வையில் ரெண்டுமே ஒன்று தான். அதில் நம்ம எப்படி இன்வால்மெண்ட்டோடு எப்படி ஆத்மார்த்தமாக நாம் அதில் வந்து செயல்படுறோங்கிறது தான் முக்கியம். அப்புறம் சில பேர் பூஷணிக்காய் தீபம் போடுறா. இதில் இந்த பூசணிக்காய் தீபம் போடுறது வந்து தாந்திரிகத்தில் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மிளகு தீபம் போடலாம், செவ்வரளி மாலை சாற்றலாம், தேங்காய் தீபம் ஒரு பச்சரிசி, 1 கிலோ பச்சரிசியோ எடுத்துட்டு ஒரு தாம்பாளத்தில் தட்டி அதில் தேங்காய் உடச்சி தேங்காய் தண்ணியெல்லாம் தூர விட்டுட்டு தேங்காயில் நெய் விட்டு தீபம் போடலாம். அப்படி இல்லைன்னா பூசணிக்காய் தீபம் போடலாம். ஸோ நம்மளுடைய விருப்பத்தை சார்ந்தது. ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த பைரவர் வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அது நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் தாராளமான முறையில் பண்ணுங்கள். இந்த மிளகு தீபம் நாம் வீட்டில் போடலாம்,
எலுமிச்சம்பழ தீபம் போடலாம், தேங்காய் தீபம் தாராளமாக வீட்டில் போடலாம், அதில் தப்பு இல்லை. அதை வந்து நம்ம அன்னதானத்துக்கு கொடுத்துடலாம் அந்த பச்சரிசி. இதை பூசணிக்காய் தீபம் வீட்டில் போட வேண்டாம், பூசணிக்காய் தீபம் அது தாந்திரிக முறை அப்படிங்கிறதுனால அதை நாம் வீட்டில் போட வேண்டாம். இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை நாம் பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துனோம்னா, ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு மறைஞ்சிருக்க, எட்டாம் இடத்துல சூரியன் சேர்ந்திருக்க, கேது சேர்ந்திருக்க, குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் தேவையில்லாத அவசரம் பதட்டம் இதெல்லாம் நீங்கள் அடையலாம். அந்த நேரத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக சனியினுடைய ஒரு அமைப்பும் சுக்கரனுடைய ஒரு அமைப்பும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ தொழிலில் நல்ல லாபம் ஏற்றம்லாம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய அந்தஸ்து மரியாதை அதிகரிக்கும், உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும், அதில் சந்தேகமே வேண்டாம். உடல் நலத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், முக்கியமாக உணவு கட்டுப்பாடு ரொம்ப தேவை. பெண்களை பொறுத்தவரை வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக உங்களுக்கு இருக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் வரலாம், எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும், பொறுப்புகள் கூடும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலங்கள் வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தி நுணுக்கம் அதிகமாகும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்துட்டோம்னா, சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் காணப்படும். பல வழிகளிலும் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப ஒரு யோகமான ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள்லாம் நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை காணப்படும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமான முறையில் நீங்கும்னு சொல்லலாம். ஏன்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் பார்க்குற தொழில் ஸ்தானத்தை வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிய உத்தியோகத்திற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். நல்ல மாற்றங்களுக்கான நேரம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. பெண்களை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நீங்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ரொம்ப வலுத்திருக்கு. ரொம்ப நிதானம் பொறுமையோடு நடந்துக்கணும். எதுலேயும் அவசரம் பதட்டம் கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது உங்களுக்கு நல்லது. நாம் எதையாவது ஒன்று சொல்லப்போய் மற்றவங்க அது வேறு மாதிரி புரிஞ்சுண்டு வீம் வன்பு வழக்குகள் வரலாம். அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. எந்த விஷயத்திலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தயவுசெய்து நீங்களாகவே மருந்து சாப்பிட்றது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சின்ன விஷயம் ஆனாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் காமிச்சு ஆலோசனை பெற்று அதன்படி நடப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய இறுக்கமான சூழல் நிச்சயமான முறையில் விலகும்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு, நல் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் கடுமையான ப்ரெஷர் ஏற்படலாம். கடுமையான பணிச்சுமை இருக்கும்.
வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படலாம், அது விரும்பத்தகாத பயணமாக கூட இருக்கலாம். மேலிடத்துக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து மோதல்கள் வரலாம், நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பெண்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமான முறையில் காணப்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ரொம்ப அதீத கவனம் தேவை, முயற்சிகள் ரொம்ப முக்கியம். மிருகசீரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரிய செலவுகள் உண்டாகலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான பாக்கியங்கள் ஏற்படும். தினசரி காவல் தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பொன்னான காலகட்டம் பிறந்திருக்கு. நல்லபடியாக எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கம், மன இறுக்கம் விலகும். ஒரு முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக நடைபெறும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும். எந்த விஷயத்தையும் ரொம்ப அழகாக திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க, அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சியாக அமர்ந்திருக்கார். லாபஸ்தானம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். பங்குதாரருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தைரியமாக இருக்கலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம்லாம் நீங்கும். பெண்களை பொறுத்தவரை மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமான முறையில் காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை கொடுத்த நேரத்தில் மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் நிவர்த்தியாகும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் சங்கடங்கள்லாம் விலகும். எல்லா காரியங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும். வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பல வழிகளிலும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய உழைப்பு வெளிப்படும். திறமைகள் முழுமையாக வெளிப்படும். எந்த குழப்பமான காரியங்களிலும் தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். மங்கள காரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் விலகும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. நிச்சயமாக தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும். தைரியமாக இருங்க. ஐயோ ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல காலம் கனிய போகிறது, நல்ல காலம் பிறக்க போகிறது. நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு. 100% நீங்கள் நம்பலாம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சக ஊழியர்கள் மேலிடத்தில் உங்களுக்கான நன்மதிப்பு உயரும். பொருளாதாரம் சீரடையும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் வச்சுக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுக்கு எது ஆகாதோ தயவுசெய்து சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சுபகாரிய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய உச்சத்தினை உங்களால் தொட முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் 5ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. ராசிக்கு பாக்யாதிபதியும் 5ஆம் அதிபதியும் கூடி 5ஆம் இடத்தில் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்திற்கான நேரம். நிறைய பேர் இந்த குரு மறைஞ்சிட்டார் அதனால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க.
தைரியமாக இருங்க, நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக நல்ல மாற்றத்திற்கான நேரம் வந்தாச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கள் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை பலப்படும். உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். அது மாதிரி இந்த காலகட்டத்தினரை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் உண்டாகும். புத்தி நுணுக்கம் வெளிப்படும். உங்களுடைய சமயோசித புத்தி நுணுக்கம் வெளிப்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலையெல்லாம் நீங்கும். பெண்களை பொறுத்தவரை நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல ஏற்றத்தினை நிச்சயமான முறையில் உங்களால் பெற முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வரும். சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தினசரி ஹயக்ரீவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய பொன்னான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. எல்லா வகையிலும் மிகப்பெரிய ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களை வந்து சேரும். மனதில் இருக்கக்கூடிய இறுக்கமான சூழல் விலகப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கும். முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. ராசிநாதன் சுக்கரனை தொழில் ஸ்தானத்தை பார்த்து அருளி செய்கிறார். நிச்சயமாக புதிய தொழில் வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும். கடன்கள் நிவர்த்தியாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எல்லா வகையிலும் நன்மைகளே நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பெண்களை பொறுத்தவரை முக்கியமாக வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் எதிர்நோக்கி உள்ள பெண்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும் என்ற காலகட்டத்தை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல காலகட்டம். தினசரி மகாகணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ராசிநாதன் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் வருகை தந்திருக்கிறார். மிகப்பெரிய மாற்றங்கள் வந்தாச்சுன்னு சொல்லலாம். கிணத்துல போட்டிருந்த கல் மாதிரி இருந்தது விருச்சிகராசிக்காரர்களுக்கு பல விஷயங்கள். ஸோ முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழப்பங்களில் கூட தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். பல விஷயங்களிலும் நல் ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனதிற்குள் இருந்து வந்த வீண் பயம் கவலையெல்லாம் நீங்கும். தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ராசியில் அமர தொழில் ஸ்தானத்தை தனவாக்கு குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார். நிச்சயமாக தொழிலில் நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வரும். பல வழிகளிலும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்லாம் கிடைக்கும். தொழிலுக்கு நல்ல ஏற்ற சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய நல்லாதரவு கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், திறமைகள் மதிக்கப்படும். பெண்களை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். புதிய கல்வி சேர்வது, புதிய கல்விக்கு
ஒரு முயற்சி செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், ஒற்றுமை மேலோங்கும். தினசரி நவக்கிரக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 269, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பல வழிகளிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் பெறுவீர்கள். ராசிக்கு புது பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எழுந்தருளியிருக்கிறார். எந்த நேரத்தில் எப்படி நாம் செயல்பட்டால் நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் பெறுவீர்கள். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். குலதெய்வத்தின் கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. சுபகாரிய செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். நிறைய பேர் நமக்கு அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு பயம் நிறைய பேருக்கு, அந்த பயம்லாம் நீங்கிடும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி புதனே ராசிக்கு வந்திருக்கிறதுனால நிச்சயமாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும். நல்ல ஏற்றத்துடன் இருக்கும். உத்தியோகத்தினருக்கு வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். எதிலும் முன்திட்டமிடலோடு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழிகளிலும் முன்னேற்றம் உண்டாகும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1369, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு நல்ல யோகமான காலகட்டம் போயின்ட்டுருக்கு. நிச்சயமான முறையில் நல்ல மாற்றத்திற்கான நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் அகலும். எந்த விஷயத்தையும் மிக அழகாக தெளிவாக நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். இந்த காலகட்டத்தினை நாம் பார்த்தோம் அப்படின்னா தொழில் உத்தியோகம், தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரனே ராசியில் அமர்ந்திருக்கார். மகர ராசிக்கு யோகாதிபதி சுக்கரன். அவர் ராசியில் இருக்கும்போது நல்ல யோகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல காலகட்டம். உத்தியோகத்தினருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஏன்னா உங்களுடைய 6 இடத்தை குரு பகவான் பார்க்குற, நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பயம் வேண்டாம், தெளிவு பிறக்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சிறிது கவனம் தேவை. கொஞ்சம் கேளிக்கை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் செல்லலாம். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் லாபம் ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 235, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகும்.
பல விதத்திலும் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் விலகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் விலகும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் உண்டாகும். தொழில் சார்ந்து அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். ஆட்சி அதிகாரமிக்க மனிதனுடன் தொடர்ந்து அவர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போய் கொண்டிருந்த நிறைவேறும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இனிமேல் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்கள் பொதுவாக நல்லபடியாக உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் எச்சரிக்கை அவசியம். முக்கியமாக சில பேருக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பெண்களை பொறுத்தவரை சுபகாரிய செலவுகள் ஏற்படும். திருமணம் சார்ந்து முயற்சிகள்லாம் நிச்சயமான முறையில் வெற்றி பெறும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். முக்கியமாக மருத்துவத்துறை சார்ந்த மாணவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியடையும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 4, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை 5ஆம் இடம் வலிமையாக இருக்குது. 9ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கும். நட்பின் இலக்கணமாக திகழும் உங்களுக்கு நண்பர்களிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். இரத்தம் சம்பந்தமான உறவிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் சங்கடங்கள் நீங்கும். எல்லா வழிகளிலும் நன்மையே நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல காலகட்டம். தொழில் ஸ்தானத்தில் புத பகவான் இருக்க நிச்சயமாக தொழில் நுணுக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி தொழிலில் வெற்றியினை குவிப்பீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்கும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மருத்துவ செலவினங்கள் குறையும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் மேன்மையும் கீர்த்தியும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வழிகளிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.